ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேண்டாப்ரஸோல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடலில் ஏற்படும் எந்த குறைபாடாக இருந்தாலும் முதல் நம்ம எடுக்கிறது மாத்திரதே. ஆனால் அதெல்லாம் மாத்திரையே எடுக்கவே கூடாது. நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? ஏதாவது சத்து குறைபாடு இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு காய்ச்சல் நோய் இது வந்தாலும் சரி, இயற்கை உணவே சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நாம் அப்படி கிடையாது. மாத்திரையை தான் முதல் எடுக்கிறோம். ஆங்கில மருந்தும் அதுக்கு தக்கன உதவி செய்யுது நமக்கு. என்னென்னா, கொஞ்சம் குறைக்குது, வராமல் தடுக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் பேண்டாப்ரஸோல். பேண்டாப்ரஸோல் மாத்திரை எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பேண்டாப்ரஸோலோட யூஸ் என்னென்னா, தொண்டையில் உள்ள புண்ணுக்கள், வயிறு புண்ணு, குடல் புண்ணு, அதேமாதிரி இறைப்பை புண்ணு, இந்த மாதிரி புண்களுக்கு பயன்படும். அதே மாதிரி வயிற்றில் அம்மியில் அதிகமாக சோறுச்சுன்னா இந்த பேண்டாப்ரஸோல் மாத்திரை கொடுப்பாங்க. இது மாதிரி யூசஸ் இருக்குது. இது அல்சருக்கு அதிகமாக கொடுப்பாங்க. அதாவது அல்சருக்கு ஒன் ஆஃப் த ட்ரக் தான் இந்த மாத்திரை. இதுவும் ஒரு வகையான மாத்திரை அல்சரில். இது வந்து டியோடினம் அல்சருக்குக்காண்டி இந்த மாத்திரையை கொடுப்பாங்க. ஆனால் இது பக்க விளைவு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க. பக்க விளைவு, அது பேண்டாப்ரஸோலோட பக்க விளைவு என்னென்னு இப்போ சொல்கிறேன். பேண்டாப்ரஸோல் அதிகமாக எடுத்திங்கன்னா தலைவலி ஏற்படுத்தும், தலை சுத்தும், தூக்கமின்மை, தோல் வந்து அரிக்க ஆரம்பிக்கும், அதே மாதிரி கா எலும்பு வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. அதனால் பேண்டாப்ரஸோல் டாக்டர் கேட்காமல் எடுக்கவே கூடாது. நீங்கள் இது ஷெடியூல் ஹச்சிட்ருக்கில் வரும், அதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன், அதுலேயே மாத்திரையே போட்டிருப்பாங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மாத்திரை நீங்கள் எடுக்கக்கூடாது. ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல். ஆனால் நீங்கள் சரி அல்சராக இருக்குது, ஒரு மாத்திரை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லினாலும் நீங்கள் எடுத்துடவே கூடாது. இந்த மாத்திரையை நீங்கள் ஃபஸ்ட் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். இந்த மாதிரி அல்சர் இருக்குது, இது டியோடினம் அல்சர் தான் கொடுப்பாங்க. அதுவும் இந்த டாக்டரை போயிட்டு இந்த மாதிரி மாத்திரை சாப்பிடலாமா வைக்கலாமான்னு கேட்டால் மட்டுமே, அவர் சொன்னால் மட்டுமே நீங்கள் சாப்பிட்ணும். இது ஃபஸ்ட்டு ரெண்டு வகையாக வரும், 20 mg வரும், 40 mg வரும். டாக்டர் உங்களுக்கு என்ன எம்ஜி சொல்கிறாரோ அந்த எம்ஜி, அதேமாதிரி எத்தனை வேலைக்கு சொல்கிறாரோ அத்தனை வேலைக்கு தான் நீங்கள் போடணும். எக்ஸ்ட்ரா சரி ஒரு நேரம் போட்டோம், ஒரு நேரம் போடவே கூடாது இந்த மாத்திரையை. அதே மாதிரி இந்த மாத்திரையை வந்து கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலவாக டாக்டர் கிட்டே கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்டுங்க, அதிகமாக எதுவுமே சாப்பிட்டவே கூடாது. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்க டாக்டர் நீ இது இந்த மாத்திரையை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அளவாக சாப்பிட்றது எல்லாத்துக்கும் நல்லது, டாக்டர் கேட்குறது அதோட நல்லது. அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்குறவங்க டாக்டர் கேட்காமல் சாப்பிட்டவே கூடாது, ஏன்னா குழந்தைக்கு பாதிப்பு கொடுக்கும் ஒவ்வொரு நேரம். பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதை தப்பாக சொல்லியிருந்தா இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. In this crazy world I don't belong. I see fire burning but I close my eyes. I'd rather deny that. Everything is falling out of place. I see trees ripped.